ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்படி வந்து இந்த மெனு வந்து கிளிக் பண்ணும்போது அப்படியே க்ளோஸ் ஆகுது சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் திரும்ப 75% வச்சுக்கிறேன். ஓகே, இப்படி தான் பார்க்க உங்களுக்கு. அண்ட் இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன். அண்ட் ஏதாச்சும் அனிமேஷன் வருதா இல்லை ஏதாவது பக் வருதா? வரல. இப்போ திரும்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி மொபைலில் போகிறேன், கிளிக் பண்ணுறேன். அண்ட் கிளிக் பண்ணும்போது சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவேஷன் நடக்கணும், கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வந்து டேரெக்டாக என்னோடய மெயின் டாட் ஜேஎஸ் ஃபைலுக்குள்ளே போகிறேன். ஓகே, இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்ன ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, ஃபங்க்ஷன் அண்ட் இது பேர் வந்து நம்ம வச்சுக்கலாம் ஆக்ட் ஆன் கிளிக்னு வச்சுப்போமா, ஆக்ட் ஆன் கிளிக். ஸோ நம்ம என்ன ஆக்ட் ஆன் மெனு கிளிக்கும் வச்சுக்கலாம், ஆக்ட் ஆன் மெனு கிளிக், ஆன் மெனு கிளிக் கூட வச்சுக்கலாம், உங்களுக்கு ரிஜிஸ்டர் அது. நான் எப்படி வச்சுக்கிறாங்க என்னோட நேம் கன்வென்ஷன். ஓகேவா? ஸோ எப்பவுமே வந்து ஸ்மால் ஃபஸ்ட்டு வந்து ஸ்மாலாக வச்சுக்கோங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை ஆன் மெனு கிளிக்கோ எனக்கு கரெக்டாக இருக்கும்ல, ஆன் மெனு கிளிக். சூப்பருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டைனமிக்காக என்னோட லிங்க்ஸ் வாங்க போகிறேன். ஸோ லிங்க்ஸ் நான் எப்படி வாங்கலாம்? நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே வாங்கியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இதே சேம் திங் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், இந்த லிங்க்ஸ் நான் வாங்கிக்கிறேன் அப்படியே. ஸோ எல்லாருமே வந்து நீங்கள் க்ளோ பிளாக் கூட நீங்கள் தனியாக மேலே வச்சுக்கலாம். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேலே போட்டு கூட நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. நான் அப்படியே பண்ணிக்கிறேன். ஸோ நேவ் லிங்க் அதே மாதிரி நான் க்ளோஸ் பண்ணிக்கலாம், அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சேவ். அதே மாதிரி கீழே வந்தால் பண்ணிக்கலாம் நேவ் லிங்க் சொல்லி வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ ரைட்டுங்க. இப்போ நான் வந்து லாக் பண்ணி பார்க்குறேன், நான் வாங்க முடியாது பார்த்துலாம் ஒரு வாட்டி நேவ் லிங்க். ஸோ நேவ் லிங்க்ஸ் சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாப் ஃபங்க்ஷன் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் இல்லையா? ஸோ திருப்பி என்ன பண்ணுறேன், ஆன் மெனு கிளிக் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ ரன் ஆகும். அண்ட் இப்போ நான் வந்து இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னாலாம் கிடையாது, நீ கன்சல் ஆக போனாவே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அதோட லிங்க்ஸ்லாம் காமிக்குது. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அதோட கண்டிஷன் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு வாட்டி நான் வந்து லூப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ லூப் பண்ணிவிட்டு ஸோ வேர் லெட்னு வச்சுக்கலாம். ஸோ லெட் ஐ ஈக்குவல் டு ஜீரோ. எனக்கு வந்து என்ன கண்டிஷன் ஆகணும் அப்படின்னா, எனக்கு வந்து ஐ லெஸ் தென் நாவ் லெங்க்ஸ் டாட் லென்த், அதை லென்த் வாங்க போகிறேன். வாங்கிட்டு என்ன பண்ணுவோம், எனக்கு ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும் கரெக்டாக, ஐ இன்க்ரிமெண்ட். ஸோ ரைட். ஸோ எனக்கு இந்த கண்டிஷன்ஸ் என்ன வேணும் அப்படின்னா லூப் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்களேன், எனக்கு வந்து 1, 2, 3, 4 நாலு இருக்குது, நாலு மெனுஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ நாலு மெனுஸ் இருக்கும்போது 1, 2, 3, 4 எனக்கு கான்டெக்ஸ்ட் வேலை செய்யாது, பிகாஸ் கான்டெக்ஸ்ட் வந்து நான் வந்து லிங்க் நான் வைக்கல. ஓகே, லிங்க் நான் வைக்கலையே என்னன்னு தெரியல, ஒரு நிமிஷம் செக் பண்ணி பார்க்கலாம். எஸ், 1, 2, 3, 4 அண்ட் மேலே போய் செக் பண்ணி பார்ப்போங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த சர்ச் டைமுக்குள்ளே போயிட்டு 1, 2, 3, 4, 5 எஸ் நம்ம வச்சுருக்கோம். பட் ஏன் வரல நம்ம செக் பண்ணி பார்க்கலாருங்க. ஓகே, ஏன் வரல அப்படின்னா, மேபி நம்ம வந்து இந்த ஐட்டமுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டை வாங்குகிறோம், இங்கே வந்து நம்ம கிளாஸ் வைக்கல பாருங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மெனுக்குள்ளே இருக்கிற ஐட்டம்ஸ் நம்ம வாங்கிக்கலாமா? ஸோ அது இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ நான் பண்ணுறேன் அதே மாதிரி மேலே போயிட்டு அண்ட் இதுக்கு வந்து ஓகே, இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன், சேம் இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ரீப்ளேஸ்ட் இதுக்குள்ளே இருக்கிற மெனு. ஓகேவா? ஸோ மெனுக்குள்ளே இருக்கிற ஆங்க் டேக் இப்போ நான் செக் பண்ணி பார்க்கலாம், வராது. பிகாஸ் அதுக்குள்ளே இருக்கிற ஆங்க் டேக்ஸ். ஸோ திரும்ப நான் ஆல்ரெடி போயிடுறேன், மெனுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்ஸ் கரெக்டாக. ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்ஸ். ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போயும் வரல. ஓகே, மேபி என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ ஆங்கர் ஹெட்டர் மெனுக்குள்ளே இருக்கிற கரெக்டாக, ஹெட்டர் மெனுக்குள்ளே இருக்கிற லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆங்கர் டேக்ஸ். ஓகே, மேபி இங்கே லாக் பண்ணி பார்க்கலாமா? லாக் நாவ் லிங்க்ஸ் ஆல்ரெடி வரல, நம்ம இனிமேல் இங்கேயும் லாக் பண்ணி பார்ப்போம். இங்கே வருது 1, 2, 3, 4 வருது, ஏன் கீழே வரல? கீழே போயுங்க. நாவ் லிங்க்ஸ். ஸோ நம்ம ஸ்கால் வந்து வேலை செய்யறது ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாருங்க, அப்படியே கேட்க போகுது. எஸ், ஸ்கால் வந்து வேலை செய்யுது. சூப்பர். ஓகேவா? பர்ஃபெக்ட்டுங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இங்கே நான் வந்து லாக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட லாக் பண்ணி பார்க்கலாம். ஸோ லாக் அண்ட் இது என்னது, நாவ் லிங்க்ஸ் கரெக்டாக, நாவ் லிங்க்ஸ். ஸோ சேவ் அண்ட் ஸோ லாக். திருப்பியும் லாக்குள்ளே போங்க. அண்ட் 5 காமிக்குது இப்போது. சூப்பர், பர்ஃபெக்ட். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் கிளிக் பண்ணும்போது ஓகே,
ஸோ எனக்கு வந்து ஒரு ஒரு வாட்டியுமே வந்து அந்த மெனு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகிட்டோனையும் எனக்கு வந்து அவன் எனக்கு வந்து இது க்ளோஸ் ஆகணும், அந்த மெனு வந்து க்ளோஸ் ஆகணும் கரெக்டாக. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஒரு எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அதோட எலமெண்ட் எப்படி வாங்கலாம், ஜஸ்ட் நாப் லிங்க். ஸோ லேப் லிங்க்ஸில் உள்ள ஆங்கர் டாக். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம வந்து இது மாதிரி இண்டெக்ஸ் வச்சு வாங்கிக்கலாமா. ஸோ என்ன பண்ணுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இண்டெக்ஸ் வந்து இந்த 0, 1 எப்படி வாங்கலாம், ஜஸ்ட் டேரெக்டாக அந்த ஐ மூலியமாக வாங்கலாம். ஏன்னா ஐடியில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் கரெக்டாக. ஸோ ஐ நான் இன்க்ரிமெண்ட் ஆத்துங்க ஓகேவா. ஸோ டாட் ஈவெண்ட் லிசன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ நான் இன்டிஜுவல் ஐட்டமுக்கு வந்து ஈவெண்ட் லிசன் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து கிளிக் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன பெர்ஃபார்ம் ஆகணும், கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் ஆகணும். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேம் திங். ஸோ திருப்பி நான் பண்ணிக்கிறேன், இந்த கோடு வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஆனால் பாருங்கள் திருப்பி நம்ம வந்து சேம் கோடு வந்து நம்ம திருப்பி வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அது வந்து அப்படி பண்ணக்கூடாது, இட்ஸ் எ பேட் ப்ராக்டிஸ். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கோடு வந்து அப்படின்னு கட் பண்ணிவிட்டு ஒரு தனி ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறேன். ஃபங்க்ஷன் இது பேர் என்னது, ஷோ மெனுவா என்ன வச்சு பேர், சரி ஏதாவது வைப்போங்க, சேஞ்ச் மெனு ஸ்டேட்னு வைப்போம் ஓகே. அண்ட் இதுக்குள்ள நான் அதை போடுறேன் ஓகேவா. இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இந்த ஃபங்க்ஷனில் வந்து அப்படி கால் பண்ணிக்கலாமா. ஸோ கிளிக் அண்ட் இங்கே நான் கூட டெலிட் பண்ணிவிட்டு இது யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். செக் பண்ணிப்பா ஒரு வாட்டிடுங்க, சேஞ்ச் மெனு ஸ்டேட். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெனு வேலை செய்தான் செக் பண்ணிக்கலாம். எஸ் மெனு வேலை செய்து சூப்பர். அண்ட் இதே மாதிரி நான் பண்ண போகிறேன், இந்த கோட் நான் ஆல்ரெடி செப்பரேட் பண்ணதுனால சேம் இதே ஃபங்க்ஷனை வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாமா கீழே. ஸோ கீழே போயிட்டு இதுக்கு பர்லா இது போட்டுக்கிறேன் ஓகேவா. அண்ட் சேவ் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபிஷ் பண்ணி பாருங்கள். அண்ட் திருப்பி நான் வந்து தான் பண்ணுறேன், இது நம்ம வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்டர், சூப்பர் வேலை செய்யுது இல்லை, பர்ஃபெக்ட்டுங்க. ஸோ பர்ஃபெக்ட் வேலை செய்யுது நம்மளுக்கு. ஸோ ஒரு இஷ்யூமே இல்லை நம்மளுக்கு. மேபி இது நம்ம என்ன பண்ணலாம், அபவுட் ஓகே ரோட் மேப் சூப்பர் வேலை செய்யுது, கோர்சஸ் சூப்பருங்க. ஸோ பர்ஃபெக்ட் வேலை செய்யுது. அண்ட் எஸ் நம்ம முடிச்சிட்டோங்க, ஓவரால் நம்ம வந்து நினச்சது எல்லாமே முடிச்சிட்டோம். மேபி இதில் ஏதாச்சும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சஜஷன் சொல்லுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு ஓகே. ஸோ ரைட், நம்ம என்ன பண்ணலாம்னா இன்னும் கூட ஒரு விஷயம் பண்ணலாம், என்ன அப்படின்னா சில லிங்க்ஸ் வந்து நம்ம டைனமிக்காக ஆக்கலாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குமே வந்து சேம் லிங்க் தந்துருக்கோம் கரெக்டாக. ஸோ சைபர்டியூட் அதோட சேனல் லிங்க் நம்ம வச்சுருப்போம். ஸோ நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து நம்ம ஒரு குளோபல் வேரியபிள் அங்கே சேவ் பண்ணிவிட்டு. ஸோ அந்தந்த எலமெண்ட் நம்ம கிளிக் பண்ணும்போது ஸ்பெசிஃபிக்காக அந்த யூஆர்எல் ஓரமாக நம்ம வச்சுக்கலாம். பட் நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போதைக்கு டைனமிக்காக சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது, அந்த யூஆர்எல்லாம் ஜஸ்ட் அப்லோட் பண்ணதாக அப்படியே தான் இருக்க போகுது, அந்த யூஆர்எல் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. அதனால் நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிட்டோம் ஓகே ரைட். ஸோ நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சோஃபா டெவலப் பண்ண ப்ராஜெக்ட்டை வந்து நெட்டில் டிப்ளை பண்ணி பார்ப்போம் ஓகேவா. டிப்ளாய் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுவோம். அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க என்ன யாராவது ஃபேஸ் பண்ணுறாங்க, ஏதாச்சும் ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ண பார்ப்போம் ஓகேவா. ஸோ எண்டு வந்துச்சு, கிளைமேக்ஸ் வந்துச்சு. ஸோ எப்படி நம்ம வந்து டிப்ளை பண்ணிட்டு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.